ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்று சொல்லலாம். கோடம்பாக்கம் என்ற பெயர் எப்படி வந்தது, அதற்கான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடம்பாக்கம் என்பது சென்னை நகரத்தின் மிக முக்கியமாக ஒரு பகுதியாகவே கருதக்கூடிய அளவில் இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு கல்லூரிகள் போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் என்பது தமிழ் திரையுலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாகவே கருதக்கூடிய அளவில் இருக்கிறது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள வடபழனியில் உள்ளது வேங்கீஸ்வரர் திருக்கோயில். மேருமலையை சிவன் வில்லாக வளைத்தது இத்தலத்தில்தான் என்று கூறப்படுகிறது. கோடு என்றால் மலை என்ற பொருள். இக்காரணங்களால் இவ்வூர் கோடம்பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. கோடம்பாக்கம் என்பது காலப்போக்கில் மருகி கோடம்பாக்கம் என்று அழைக்கப்படத் தொடங்கிவிட்டது. சிவனின் அற்புதங்கள் புரிந்த பல்வேறு தலங்களுக்கு சென்று அவரை வணங்கி வந்த வியாக்கிரபாத மகரிஷி இங்கு தனது பெயராலே லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். எனவே இத்தலத்தில் உள்ள ஈசனை வியாக்கிரபுரீஸ்வரர், வேங்கீஸ்வரர், புலியுடையார் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இது போன்ற பல்வேறு சிறப்பு வாய்ந்த காரணங்களோடு அந்த பகுதி என்பது கோடம்பாக்கம் என்று இன்றளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியாகவே அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு எதிர்வரும் ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து விடைபெறுவது VK ஆன்லைன் மீடியா. நன்றி, வணக்கம்.